ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி மாதிரி பிளே பண்றாங்க. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங், கேப்டன்சி, கன் மாதிரி இருக்கு. ஆப்டன் டீம்ஸ் வந்துட்டு அட்டாக்ஸே பண்ண முடியல, அல்லது சிலியா நொறுங்கிடுறாங்க. எஸ்ஆர்எஸ் டீம் பாத்தீங்கன்னா தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ரிவ்யூ வந்துட்டு ஆல்ரெடி கன்வே பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். ருத்ராஜ் கேக்வாட், ஃபாப் டு பிளஸி, சாம் கரன், இப்படி சிஎஸ்கே பிளேயர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சீசனே பாத்தீங்கன்னா சென்னை அணிக்காக உருவாக்கப்பட்டது என்று தான் சொல்லணும். அந்த மாதிரி பிளே பண்றாங்க. இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு லூசிங் கேப்டன் டேவிட் வார்னர் கண் கலங்கிட்டாரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா கல்வெட்டில் எழுதி வைக்கலாம். வேற லெவல்ல பாத்தீங்கன்னா தோனி குறித்து வெக்கத்தை விட்டு பேசினாரு. எஸ்ஆர்எஸ் டீம்ல நட்டு கிடையாது, புவி கிடையாது, மிடில் பேட்டிங் லைன் வீக்கா இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒரு கேப்டனா எனக்கு சுத்தமா புரியல. ஆனாலுமே வந்துட்டு இனி வரும் போட்டிகளில் நான் தான் மிகப்பெரிய பொறுப்பெடுத்துக்கிறேனும். தோனி கேப்டன்சி என்ன கம்ப்ளீட்டா செக்மேட் பண்ணிடுச்சு. நான் எப்படி பவுண்டர் அடிப்பேன், சிக்ஸர் அடிப்பேன், எந்த மாதிரி ஷாட் அடிப்பேன், இந்த மாதிரி என்னோட ஒவ்வொரு அணுவையும் தோனியோட கேப்டன்சி கம்ப்ளீட்டா முடக்கிருச்சு. இந்த ரீசனால் மட்டுமே அட்டாக் பண்ணவே முடியல, மிகவும் சிரமப்பட்டேன். 55 பால் ஃபேஸ் பண்ணி 53 ரன் தான் அடிச்சிருக்கேன். 10 ஓவரை வந்துட்டு நானே வேஸ்ட் பண்ணிட்டேன். இதற்கு மிகப்பெரிய காரணம், போன சீசனை விட இந்த சீசன் எம்எஸ் தோனியோட ஃபீல்டு செட்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எங்க அட்டாக் பண்ணுவாங்க அதற்கேற்றவாறு ஃபீல்டிங் துல்லியமா செட் பண்றாரு. தோனி கேப்டன்சியில் எந்த ஒரு பேட்ஸ்மேனா இருந்தாலும் 4 அடிப்பது மிகப்பெரிய கடினம். அந்த அளவுக்கு நான் பார்த்தவரை துல்லியமா ஃபீல்ட் செட் பண்றாரு. என்ன ரன்னே அடிக்க விடாமல் கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டது தோனி கேப்டன்சி. அவரிடம் இருந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எப்படி ஃபீல்டு செட் பண்ணணும், எந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணணும், டாஸின் போதே சில ஐடியாஸ் தோனியிடம் கேட்டிருக்கேன். சிஎஸ்கே டீமோட மிகப்பெரிய லெவல்ல லூஸ் பண்ணியிருந்தாலும் தோனியோட கேப்டன்சியில சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. அவரும் சில அணுகுமுறை சொல்லியிருக்காரு. டெஃபினட்டா இனி வரும் போட்டியில் அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவங்க டீமை நினைச்சு கண் கலங்கிட்டாரு. சரி, நீங்க சொல்லுங்க, எஸ்ஆர்எஸ் இனிமே வின் பண்ண வேண்டும் என்றால் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கணும்? சேம் டைம் இந்த சீசன் வந்துட்டு தோனியோட கேப்டன்சி டிஃபரெண்டா இருக்கு. ஒவ்வொரு பேட்ஸ்மேனையும் பவுண்டரி அடிக்க விடாமல் வேற லெவல்ல ஃபீல்ட் செட் பண்ணி பேட்ஸ்மேன்களை செக்மேட் பண்ணிடுறாரு என்றும் டேவிட் வார்னரே பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காரு. வார்னர் சொன்ன இந்த பதிவு கரெக்ட் தானா? எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.